இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெண்டல் வந்து எண்ணெய் தொடும் சீரியலில் அபியுடைய நடவடிக்கைகளே அவ்வளோ மாறிடுச்சுன்னா தன்னோட குழந்தை பிளஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்க மயக்க மருந்து அடிபட்ட ஆக்சிடென்ட்டோட ஷாக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தன்னுடைய சுயநினைவை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து வந்த நர்ஸை கூட பார்த்து நீ என்ன கொல்ல பார்க்குறியா, என் குழந்தையே கொல்ல பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பயம் வந்த டைம்லையும் கூட அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குழந்தை இருக்குங்கிற விஷயம் தெரியக்கூடாது, மீடியாவிட்ட கூட சொல்லக்கூடாது, அது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த வாரத்தில் அந்த பிரச்சனை தான் நடக்க போகுது. நேராக வந்து அங்கே கிளம்பி வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நியூஸ் எல்லாம் படித்தா அபிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் கலெக்டரோட பொண்ணு பாது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உள்ள இருக்க ஆட்கள் வந்து நர்ஸோ இல்லை யாரோ வந்து வெற்றி தெரிஞ்சவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ தான் வெற்றிக்கு புரிய போகுது, ஓ இது வந்து என்னோட பொண்ணு, அபிக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணு, அபி என் கை என் மூச்சு காத்து கூட படக்கூடாங்கிறதுக்காக தனியாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கும்போது முதல்ல வந்து தன்னோட குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பதப்பதைப்பா இருக்க போகுது. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, மூளையில கட்டி இல்ல, எதுவும் ஒரு பெரிய டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்ல, ஆனாலும் உங்க குழந்தை சுயநினைவுக்கு என்ன வரல, ஷாக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த சமயத்துல வெற்றி நேரா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேச, வெற்றி பேசினதுக்கு பிறகு வந்து சிம்பா அப்படின்னு அந்த குரலை கேட்ட அந்த குழந்தை எந்திரிக்கிற மாதிரி அப்படியே படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னா இப்ப வந்து அபிக்கும் பெரிய ஷாக் ஆயிடும். என்னன்னா வந்து ஓ அப்ப வெற்றிக்கு உண்மை தெரியுமா அப்படின்ட்டு, இல்ல இதை பாதி மறைச்சு வைக்கலாம் அப்படின்னா வந்து வெற்றிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அந்த குழந்தை எந்திரிச்சிருச்சு, ஆனா வந்து வெற்றி நம்ம பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து நம்ம எப்படியாச்சும் வந்து அவியோட மனசை ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ட்ராக்ல இறங்க, அவருக்கு நான் அவரோட பிளான் எல்லாம் கெடுத்து விடுற மாதிரி கண்மணி வில்லி ட்ராக்ல இறங்க திருப்பி அவியும் வெற்றியும் பிரிஞ்சே இருக்கிறது, ஆனா வெற்றிக்கு தன்னோட குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னு கதை போக வாய்ப்புகள் அதிகம். அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த கதையில படுத்து சுடர் பாப்பா பிளஸ் அபி வெற்றியை சேர விடாம கண்மணி ராதா அப்படின்னு இவங்க எல்லாம் பிரிக்கிற மாதிரி சம்பவங்கள் வில்லத்தனங்கள்லாம் அதிகமா கதையில வரமா இருந்தா ஓகேவாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.